வணக்கம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எல்லார் வீட்லேயும் எல்லா இந்தியன்ஸுக்குமே இந்த சமையல் தெரியும். ஓகே, முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு கடுகு தாளிப்பு கொஞ்சம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், அண்ட் தென் அது வந்து நல்லா படப்படன்னு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன். ஒரு 50 சென அளவுக்கு இஞ்சியும் ஒரு முழு பூண்டையும் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சு தான் இன்றைக்கி இந்த கறியோட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல்ல வந்து நான் இஞ்சி மட்டுமே போட்டு அந்த இஞ்சி வந்து அந்த எண்ணெயில் தாளிக்கும் போது அது ஒரு மாதிரி வாசனை வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி மட்டுமே ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வெட்டி வச்ச பூண்டையும் வெங்காயத்தையும், இதில் வந்து நான் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 6 வெங்காயம்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையையும் நல்லா கழுவிட்டு இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கும் போதே இந்த கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணமா தான் அந்த கருவேப்பிலை நல்லா எண்ணெயோடு கலந்து கம கமனு கறியும் வாசனையாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 வெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், ஸோ இப்போ இதை நல்லாவே எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 உருளைக்கிழங்கை தோல் சீவாமல் இந்த கறியில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நார்மலி உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் சீவிட்டோமா அதில் உள்ள சத்து பாதி போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போவுமே வந்து கறியில் போடும்போது உருளைக்கிழங்கோட தோலை எடுக்கவே மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ அதையும் இந்த மாதிரி நல்லா போட்டு வதக்கிட்டு, ஓகே, இப்போது இது கூட ஸ்பெஷலாக நான் முள்ளங்கியாகவும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்ல ஒரு நீளமான முள்ளங்கியை, பாதி முள்ளங்கி மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் இது வந்து முள்ளங்கி போட்ட சாடின் கறி. ஓகே, ஸோ முள்ளங்கி போட்டு நம்ம சாடின் கறி வச்சோம்னா இது கூட வந்து நம்ம கத்திரிக்காய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. வேணும்னா கூட கொஞ்சம் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முள்ளங்கி, கேரட், உருளைக்கிழங்கு இந்த காம்பினேஷன் வந்து சாடின் கறிக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும், அதே சமயம் ருசியும் ரொம்ப தூக்கலாகவே இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 கரண்டி அளவுக்கு மீன் மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டை மிளகாத்தூளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தனி மிளகாத்தூள் அதாவது பட்டை மிளகாத்தூளியும் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட டீஸ்பூன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளியும் ஆட் பண்ணி இந்த எண்ணெயோடு உங்களால் கலந்து விட முடிஞ்சிச்சுன்னா கலந்து விடலாம், அது ஒரு மாதிரி ருசியை கொடுக்கும். பட் என்னோடய பானை ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது அந்த கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அவசர அவசரமாக நான் கிண்டி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கிண்டினா தான் அங்கங்கே கட்டி கட்டியாக அந்த மிளகாத்தூள் வந்து தங்காது. இல்லைன்னா கறியை தண்ணியை நிறையா நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிளகாத்தூளை கரைச்சி விடுறதுக்கே தனியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கொலைய கொலைய அந்த மிளகாத்தூளை நல்லா இதோட வதக்கி எடுத்துட்டோம்னா கட்டி கட்டியே அங்கே எங்கேயுமே நிற்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கறி எவ்வளோ வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை நல்லா உருளைக்கிழங்கு வந்து வர வரைக்குமே நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இதில் வந்து நான் அந்த சுடு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் முதல் 2 டம்ளர் அளவுக்கு வந்து பச்சை தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சுடு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சா சீக்கிரமாக கொதியும் வந்துடும், கேஸும் நம்ம மிச்சப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வந்து பானையை திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பர்டிகுலரி இந்த பானை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அடி பிடிக்கும். ஸோ கூடி சீக்கிரம் என்னோடய கிச்சனுக்கு புதுசாக இன்னொரு பானை வாங்கியே ஆகணும். அதுக்கு இப்போ எல்லா கடையும் சாத்தியிருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ கூடி சீக்கிரம் நான் பானையை வாங்கிட்டு அந்த பானையில் கறி வைக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 3/4 பதம் அளவுக்கு நம்மளோட உருளைக்கிழங்கும் வந்திருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக கொஞ்சம் கரைச்ச
புளி தண்ணியையும் ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஆட் பண்ண கையோடையே ஒரு ரெண்டு ஸ்மால் சைஸில் இருக்கிற தக்காளியையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதை எடிட்டிங்கெலாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், புளி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நான் வந்து இந்த மேக்கரல் சாடின்னை தான் நான் யூஸ் பண்ணுவேன். நார்மலி நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்த சாடின் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நல்லாவும் இருக்கும். ஓகே, அதை அப்படியே நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை நல்லா கிளறி விட போகிறேன். ஓகே, இப்போது அந்த டின்னில் உள்ள அந்த சாந்து எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு அதே நல்லா கலந்து தண்ணி லேசாக ஊற்றி அலசி இப்போ அதையும் இந்த கறியோட ஆட் பண்ணிட்டேன். ஓகே, சாடின் டின்னை துறக்கிறதுக்கு முன்னுக்கே ஸ்பாஞ்சில் நம்ம டிஷ்வாஷ் கழுவோம் இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நான் சாடின் டின்னை சுத்தமாகவே கழுவி ஒரு சுத்தமான டவலில் துடைச்சிட்டு தான் இதை திறந்து இதை நான் ஊற்றுறேன். ஸோ எப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு உடச்சி ஊற்றுறேன்னு நினச்சிடாதீங்க, அது சேஃப் இல்லை. இந்த சமயத்தில் எப்போவுமே அது சேஃப் இல்லை. ஓகேவா? ஸோ எப்போது நீங்கள் டின்னில் உள்ள ஐட்டம் வாங்கினாலும் சரி, முதல்ல டிஷ்வாஷ் நம்ம சட்டிப்பான கழுவுற ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் கழுவிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் கோத்தா, இது வந்து ஆக கடைசி கோத்தால் அந்த கோத்தா, அதில் ஒரு பாதி சைஸ் பாதி தேங்காய் பாலையும் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ண கையோடைய அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய நேரம் இது கொதிக்கக்கூடாது. ஸோ இப்போது இது நல்லா கலந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்திலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி சாடின் கறி வச்சா தோசை கூடவோ சப்பாத்தி கூடவோ இட்லி கூடவோ இல்லை சுட சுட சோறு கூடவோ சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து எங்கள் பாட்டி ஸ்டைல்லையோ எங்கள் அம்மா ஸ்டைல்லையோ இந்த மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன். இது எப்போ சாப்பிட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் சாப்பிட்டு. ஸோ சட்டுன்னு ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணும்போது, ஓ ஆமாம் இல்லையா, சாடின் கறியில் நம்ம முள்ளங்கி போட்டு வைக்கலான்னு ஐடியா அப்போ தான் கிளிக் ஆணுச்சு. ஓகே, ஸோ உடனே உங்களுக்காக இந்த சாடின் கறியை வச்சு உடனே நான் அப்லோட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, மீண்டும் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பை பாய்.